கோவை குனியமுத்தூர் பகுதியில் 5 நாட்களாக குடோனில் பதுங்கியிருந்த சிறுத்தை நள்ளிரவில் கூண்டிற்குள் வந்தபோது சமயோஜிதமாக செயல்பட்ட வன ஊழியர்கள் கூண்டை மூடி சிறுத்தையை பிடித்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை ஒட்டிய வனப்பகுதியிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியேறிய 3 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள குடோனில் பதுங்கிக் கொண்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தையை உயிருடன் பிடிக்க முயற்சிகளை மேற்கொண்டனர். குடோனை சுற்றி வழி விருக்கப்படும் குடோனில் 2 வாயில்களிலும் 2 கூண்டுகள் வைத்தும் சிறுத்தையை பிடிக்க முயற்சி மேற்கொண்டனர். சிசிடிவி கேமராக்களின் மூலம் சிறுத்தையின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டது. கூண்டு வைத்து 5 தினங்களாக வனத்துறையினர் காத்திருந்த போதிலும் கூண்டில் சிக்காமல் சிறுத்தை போக்கு காட்டி வந்தது. கோவை வனத்துறையினரும் சிறுத்தை தானாக கூண்டில் வந்து சிக்கும் வரை பொறுமை காத்திருந்தனர். சிறுத்தை மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் கூண்டிற்குள் வராமல் இருந்து வந்தது. 5 நாட்களாக உணவு தண்ணீர் போன்றவை இல்லாமல் இருந்த சிறுத்தை உணவிற்காக குடோனில் இருந்து வெளியேற முயன்றது. ஆறாவது நாளான வெள்ளிக்கிழமையன்று குடோனின் வாயிலில் வைக்கப்பட்டிருந்த கூண்டு பகுதிக்கு சிறுத்தை வந்தது. சிசிடிவி கேமராவின் மூலம் சிறுத்தையின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்த வனத்துறையினர் சிறுத்தை முழுமையாக கூண்டிற்குள் வந்தவுடன் கதவை மூட தயாராக காத்திருந்தனர். சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் கூண்டிற்குள் வந்த நிலையில் வன ஊழியர்கள் சமயோஜிதமாக செயல்பட்டு கூண்டின் கதவை அடைத்ததால் சிறுத்தை கூண்டில் சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து கோவை மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் ராமசுப்பிரமணியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த அவர் வனத்துறையினரின் செயலை பாராட்டினார். இதனையடுத்து சிறுத்தையை பத்திரமாக அடர் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்றுவிட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் பகுதிக்கு சிறுத்தையை கொண்டு சென்று அதிகாலை சிறுத்தையை விடுவிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். மயக்க ஊசி செலுத்தாமல் 5 நாட்களாக பொறுமையுடன் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்தபடி இருந்து அதை உயிருடன் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறுத்தை புலியை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பணிப்படை அமைத்திருந்தோம். அது வந்து 5 நாட்களாக வந்து உணவு அருந்தவில்லை, தண்ணீரும் குடிக்கல. இருந்தாலும் வந்து இரவு பகல் பராமல் வந்து அதுக்கு வந்து ட்ராப் கேஜ் வந்து நம்ம வனத்துறையிலேருந்து வச்சுருந்தாங்க. கடைசியில் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து அது வந்து கூண்டூரில் வந்து என்ட்ரானது. என்ட்ரானோடனே ஆட்டோமேட்டிக் ட்ராப்டு வருது. அதான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேனுவலாகவே பண்ணிட்டாங்க. பண்ணி கரெக்டான டைமில் வந்து அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணதுனால இன்றைக்கி வெற்றிகரமாக பிடிப்பட்டது. டாக்டர் வந்து அந்த அனிமலை வந்து அப்சர்வ் பண்ணார். பண்ணிட்டு நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னாரு. உணவு இருந்ததுனால இப்போ அதுக்கு வந்து உடனடியாக வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தண்ணீரும் அதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அனிமல் ஹெல்த்தியான இருக்கிறப்போ அது வந்து அடர்ந்த வனப்பகுதியில் வந்து எங்களுடைய முதன்மை தலைமை வன பாதுகாவலர் பிசிசி ஆர்டர்ஸ் வாங்கிட்டு அங்கே போய் சார். இப்போ வனத்துறையுடைய ஒத்துழைப்பு, பொதுமக்களோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு சார் இருந்துச்சு சிறுத்தையை பிடிக்கிறது உங்களுக்கு? 5 நாட்களாக வந்து பொதுமக்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. குறிப்பாக காவல்துறை வந்து எங்கள் கூட இருந்தாங்க. டே அண்ட் நைட் வந்து எங்கள் கூட இருந்தாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது. தீயணைப்புத்துறை அவங்களும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய டாக்டர்ஸ், டீம் ஆஃப் டாக்டர்ஸ், டாக்டர் சுகுமார் அவங்களுடைய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இது இல்லாமல் வந்து வனச்சரகர் அவங்களும் வனவர் அவங்களும் வந்து இங்கேயே இருந்தாங்க, எங்கள் ஸ்பாட்லேயே இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து பிடிபட்டது. சார், சிறுத்தை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. இப்போ சிறுத்தையை லாக் பண்ணதும் நம்ம ஆட்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சிறுத்தை வந்து என்னென்னா வந்து இது யாரையும் தொந்தரவு பண்ணலை, இது வரைக்கும் யாரையும் அட்டாக்கும் பண்ணலை, அது ஒரு பெரிய த்ரெட்டாகவும் இல்லை. அதனால் வந்து கரெக்டாக 2-3 நாள் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அனிமலுக்கு வந்து எந்த ஒரு இன்ஜுரி இல்லை. இன்ஜுரி இல்லாமல் பிடிச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ சார்.